ஃப்ரெஞ்சு ப்ரோ. படத்தில் வந்து லவ் ஸ்டோரி செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. கரெக்டாக டிக்யூன் சரி, துல்கர் சம்மான் சரி, மிருனால் தாகூர் அப்புறம் ராஷ்மிக் வந்த எங்கள் மூணு பேர் ரோல் செம்மையாக இருந்துச்சு. காமெடி செட்டாக இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ படம். துல்கர் நல்லா நடிச்சிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு, மற்றபடி படம் நல்லா தான் இருக்கு. இல்லை வந்து பாகிஸ்தான் எப்பயுமே தப்பாக காமிப்பாங்க. இல்லை வந்து பாகிஸ்தான் ஆர்மியில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு நல்லது பண்ணுறாரு, அதையும் வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்கு. சூப்பர் பண்டே புள்ளியாக இருக்கு. ஒரு நல்ல நல்ல லவ் ஸ்டோரி பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. சூப்பராக இருக்கு. எல்லாருமே நல்லா இதுதான். சத்தியமாக லவ் ஸ்டோரி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிளை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும் ப்ரோ. ஆனால் இது வந்து ஒரிஜினலாக வந்து நீங்கள் ஓடிடியில் பார்க்குறோட ஜஸ்ட் ஒரு தியேட்டரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பார்க்குறப்ப தான் பயங்கரமாக இருக்கும். அவர் ப்ரெசன்ஸ் எப்பயும் நல்லா தானே இருக்கும் படத்தில். அவர் வந்து நல்லா தான் லவ் சீன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுவார். நல்லா இருக்கு அவர் ஆக்டிங் வந்து. ஆ படம் கடைசி எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. லாஸ்ட் சீன் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் ஃபீல் பண்ண முடியுது. அந்த லவ் ரெண்டு பேருக்கும் இருக்க லவ் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்பற்று அதான் பேட்ரியாட்டிசம் வந்து சொல்லியிருக்காங்க. அது இதையும் கம்பைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. தமிழில் தான் நான் பார்த்தேன் ப்ரோ. நல்லா தான் இருக்கு. துல்கர் சூப்பராக பண்ணிக்கிறப்போ அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்பவுமே நல்லா தானே இருக்கும். அவரோட மிருனால் தாகூர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல எண்ட்லேயும் வந்து ஆர்மியில் நடக்கிற விஷயத்த சில சொல்கிறாங்க. இந்தியன் ஆர்மி பாகிஸ்தான் ஆர்மி அதில் நல்லா சார். டிக்யூ ஆக்டிங் நல்லா இருக்கு. லாக் இல்லை ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா ஆர்மியில் நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லவ் சீன்ஸ் வந்து அப்படியே ஸ்லோவாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை கன்வே பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தான் இருக்குது ப்ரோ. சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. அது வந்து எல்லாம் பேக் ட்ராப்பில் தான் வரும். அதனால் அதோட பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். நைஸ் மூவி. அட்டுவழி சூப்பர் படம். நல்லா இருக்கு ப்ரோ. நீங்க அப்படியா? எனக்கு தெரியல. நான் துல்கர் ஃபேன்னால எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே ஸ்லோவா போகுது நல்லா தெரியல. நான் நல்லா இருந்தது. அவரோட ஒரு ஆர்மியோட ஒரு இது ஆர்மி பேஸ் இருக்கும், அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கும், சொல்லவே தேவையில்ல. தமிழ் ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. ஓகே பிடிச்சிருக்கு ப்ரோ. பாருங்க நல்லா இருக்கு. ஸோ ஹீரோயின்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. லாகின்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் படம் பிடிச்சிருந்தது. தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் தமிழ் ஆடியன்ஸ் தான் ப்ரோ. நான் தமிழ் தான் நினைச்சு. ஸோ டெஃபினட்டாக எனக்கு பிடிச்சிருக்கு. என்னென்னா ஒரு மூணு நாலு இடத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பிரேக்கிங் பாயிண்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லியிருக்காங்க படத்தில்? என்ன நல்ல ஒரு ஸ்டோரிங்க, ஃபீல் குட் மூவிங்க. நைஸ் மூவி. துல்கர் எப்படி பண்ணியிருக்காங்க ப்ரோ? ஆஸ் யூஷுவல் ப்ரோ, ஜஸ்ட் நெயில்ட் இட். சொல்ல வார்த்தை. மியூசிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு தெரியல ப்ரோ, மைனஸ் என்ன தெரியல. படம் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. என்ன சொல்கிறது, ப்ரெடிக் பண்ண முடியல இதுதான் இப்படி தான் ஸ்டோரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பராக மியூசிக். மியூசிக் அடிபொடி. என்ன சொல்லியிருக்காங்க? லவ் ஸ்டோரி தான். குட் மூவி. நைஸ் நைஸ் பிடிச்சிருக்கு. நல்ல மூவி. சூப்பர். லவ் தான் ப்ரோ ஆக்சுவலாக. லவ் ஸ்டோரி தான் இருக்குது ஃபுல்லாக. ஸோ அதுலேருந்து நான் நிறைய நான் கதை சொல்லிட்டேன்னா அப்புறம் சுவாரஸ்யம் இருக்காது பார்க்க. ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? நல்ல நைஸாக இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கும். தமிழ் ஆடியன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. எல்லா அந்த லாங்குவேஜ் பேரியருங்கிறது.